இப்போ நான் பாதுஷா பண்ணி காட்ட போறேன். ஓகே, அதுக்கு வேண்டதெல்லாம் ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கணும். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஓகே, கோதுமை மாவு பண்ணி காட்ட கோதுமை மாவு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர். ஓகே, அதே மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். அது இந்த பலகார சோடா இருக்கு, அது கால் டீஸ்பூன். இந்த பேக்கிங் சோடா, அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறது. பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, ரெண்டும் ரெண்டும் கால் கால். அது என்ன செய்வோங்க, கொஞ்சம் பிசைஞ்சு பேக்கிங் சோடாவும் அதை ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணையும் சோடாவும் அந்த பேக்கிங் சோடாவும் அந்த வெண்ணையுமே அம்மா கலந்து அப்படி ஓகே அம்மா ஒன்று கலங்கின பின்னே அந்த மாவுல அதை போட்டு பிசையணும். சிலவா அந்த வனஸ்பதி போடுவா இல்லைன்னாக்க நெய் போடுவா? போடுவா. நான் வெண்ணெய் தான் போடுறேன். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்துக்கலை. இது நல்லா அப்படி நல்லா பிசைஞ்சிருந்தா நல்லா மயமா வரும். இதுல சுகரும் போட்டிருக்கேன், கோதுமை கோதுமை பழம் போட்டிருக்கேன். இனி இதை நல்லா அப்படி பிசைஞ்சு விடுவோம். எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு முன்னால் அது பிசைஞ்சிருந்ததுனால் இதுல வேகம் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அதுக்காக முன்னாலே அதை ரெண்டையுமா பிசைஞ்சுக்கவே. இனிமே அது வெள்ளம் விட்டு பிசையணும். இது வெள்ளம் விட்டு பிசைஞ்சு அரம் ஒரு தயிர் கொஞ்சம் விட்டுவோங்க. ஒரே ஒரு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட்டுக்கிறேன், அதையும் விட்டு பிசைஞ்சு வைக்கிறேன். பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணிக்கூர் நீங்கள் மாவை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் சுகர் எடுத்துங்க. ஒரு கிளாஸ் ஆட்டாக்கு முக்கால் கிளாஸ் சுகர் வச்சுருந்தோம். அது நான் சுகர் வைக்கிறத காட்டுறேன். சிரப்பு வைக்கிறத இப்போ பிசைஞ்சு நம்ம வைக்கணும். ஓகே, வெள்ளம் விட்டுக்கணும். வெள்ளம் விட்டுக்கணும். அது கழிஞ்சு அப்படின்னு காட்டுறேன். பிசைஞ்சு அரை மணிக்கூர் கழிஞ்சிட்டு ஓகே, சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சா போய் பிசைஞ்சா போடும். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை விட்டு பிசையுங்க. ஓகே, சரி. இந்த மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா இனி கொஞ்சம் கூட நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ அதில் பார்த்த கொஞ்சம் இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும், ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இந்த சோடா எல்லாம் போட்டால அது ஒன்று கூட நல்லா பிசைஞ்சுண்டு நீங்கள் உருட்டி உருட்டி வச்சுட்டு வடையாட்டமாக தட்டி வச்சுக்கணும். எத்த நிமிஷம் பிசையணும் வந்து? இனி அஞ்சு நேரம் இல்லை, அது அஞ்சு நிமிஷம் பிசைச்சா போதும். இப்படி எல்லாத்தையும் உருட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு உருட்டிக்கிறது. ஒரு சின்ன ரமுக்கா முக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விடணும். இது ஒரு கம்பி எடுக்கணும். ஒரு மினிட் கூட ஆகணும். அதே எத்தனை சுகர் போட்டிருக்க? இதுல முக்கா ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் சுகர் போட்டிருக்கேன். தண்ணி ஒரு காலிலேருந்து அரைக்கலாம். கால் ஒரு நிமிஷம் கூட ஆகணும். ஆயிட்டுல ஒரே ஒரு கம்பி தான் இருக்கணும். இந்த குலோப்ஜானுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி. இப்ப இது எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் ரொம்ப காஞ்சுன்னு இருக்கண்டா, மீடியம் காய்ச்சல் போடும். அதுல நான் அதை போடுறேன். இந்த ஒரு ரெண்டோ மூணுக்கும் மேல ஒன்னுல போட முடியாது. நம்ம அத்த பாத்திரம் தான் வைக்கிறோம். அப்ப பஞ்சார போட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது முள்ளத்தான் ஆகப்படும். வேகம் ஆச்சுனால் உள்ளு வேகாது. நான் பஞ்சாரப்பாக ஆயிருக்கு தெரியவா? ஒரு சொட்டு அதை அனுப்பிச்சு விடலாம் கேஸ். அப்போ அதில் குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூ போடுறேன்.
ஒரு கம்பி வர்றது பார்த்தீங்களா, இந்த கையா தொட்டு பார்த்தா கூட இந்த மாதிரி வரும், விட்டுவிடும் இந்த மாதிரி இருக்கு. என்னது இந்த எடுத்த இதில் போட்டுக்கணும். நல்ல சூடோடே போட்டுட்டு நல்ல அப்புறம் மறைச்சு கொடுத்து விடுங்க. இப்படி 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 போட்டு போட்டு வச்சுக்க வேண்டியது. கம்மியா தான் காய்ச்சல் இருக்கு, காட்டலாம் அது ரெண்டு மாதிரி இருந்தப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். அவளுக்கு நல்ல ஏற்றம் சிம்மில் சிம்மில் வச்சிருக்கேன். எண்ணெய் காய்ச்சல் நிற்கணும் பார்த்தா அதான் உள்ளு வந்து அழகா மொறு மொறுனா வரும், மேலே கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா சாஃப்டா இருக்கும். நீங்க மாவுலையும் கொஞ்சம் பஞ்சார போட்டதுனால அது உள்ளொரு மதுரம் மதுரம் இருக்கும். ஆனா அந்த சுகர் சிரப்பும் இழுக்கணும் அதுக்கு. ஆமா, அந்த பஞ்சார பாட்டு முங்குற மாதிரி போட்டுங்க. இது இப்ப போட்டது, மின்னாட போட்டது இது. இதை எடுத்து இப்படி ஊற்றி ஊற்றி ஒரு தட்டுல வச்சுங்க. எத்தனை நிமிஷம் வச்சிருப்பேன்? ஒரு அஞ்சு நிமிஷம். இது வந்து இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இந்த கடக்கணும். ஓகே, எடுத்துட்டு வச்சிருக்கேன், இப்பதான் போட்டிருக்கேன். அதை இது பஞ்சார பாத நமக்கு சின்ன பாத்திரத்துல இருக்குன்னா நம்ம அப்படியே போட்டு போட்டு எடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கிறதுனால ஜீராவை செரிச்சு வைக்கேண்டி வருது. இனி பாக்கி உள்ளத்தையும் போட்டுட்டு கடைசியில் அதுக்கு எப்படி அதை இது பண்ணலாம்னு சொன்னாங்க. இது பஞ்சாரப்பாவ ஜாஸ்தி இப்படி கொழுப்பாறோம்னு வச்சா ஒரு சொட்டு தளச்ச வெள்ளத்தை விட்டுவோங்க. அதிகம் விட்டுருந்தான் கொஞ்சம் கொஞ்சம். அந்த பாதுஷா போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அதுக்கு சைடும் மேலும் எல்லாம் அந்த பஞ்சாரிய பாக விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இல்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இதுவும் போடலாம். அஞ்சு நிமிஷம் கடக்கட்டேன். என்னட்டு அதுல எப்படி அந்த பஞ்சாரப்பா மேல வரும்போது காட்டுறேன். எலும்பச்சம்பழம் விட்டா வராது, எலும்பச்சம்பழம் விடப்படாது. சிலவா எலும்பச்சம்பழம் விட்டு இந்த குலாப் ஜாமுன் மாதிரி இந்த இதுல எடுத்துப்பா அது சிலவாளுக்கு பிடிக்கும். அதுல கோட்டிங் நிறைய வரணும். அப்படி இருந்தா நான் அதை எப்படி வர்றது காட்டுறேன். பாக்கி இருக்கிற பாகு இந்த மாதிரி அடுப்பில் வச்சும் தளப்பிச்சுங்க. இந்த மாதிரி வரும் கேஸ் அணைச்சு விட்றது. இனி இது இலக்கிண்டே இருந்தால் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சால் ஒரு பாலாட்டமாக ஒரு இது வரும். ஓகே, சூடு ஆற ஆற பஞ்சார அந்த ஒரு பஞ்சாரியே ஆகிடும். பஞ்சாரியே ஆகிடும். அந்த பஞ்சாரி ஆறத்துக்கு முன்னாடியே இதில் விட்டு விட்டு வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி திராட்சையை போட்டு வச்சுங்கோ. செல்வா திராட்சையை போட்டு வைப்பா, செல்வா முந்திரி பதாம் எது வேணா போட்டுக்கலாம். இதெல்லாம் அடிஷனல் தான் வைக்கிறோம். இது இன்னும் இப்படி கொஞ்சம் சுகர் ஆகட்டும். இது பாருனா இந்த மாதிரி ஆயிடும். இடக்கிடக்கு இப்படி இளக்கி இளக்கி கொடுக்கணும். சரி, இது பாக்கி வந்த பாகு தானே? பாக்கி வந்த பாகு அது அதிலே போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வெள்ளையா பூத்து பூத்து பூத்துண்டு வரும். இந்த மாதிரி திக்கா வரும். அதில் நீங்கள் இந்த மாதிரி விட்டுண்டா பூத்த மாதிரி அதில் வந்து விடும். இப்படியே இருக்குன்னா முக்கி குமுக்கி கூட வருவத்து வைப்பான். இதுலையே இப்படி அந்த சூடோடு கூடிய இப்படி முக்கியம் வைப்பான். அப்போ அந்த பஞ்சாரியெல்லாம் அதில் கோட்டிங் ஆகிடும். இப்போ சூடு இருக்குல்ல, அது சூடு இருக்கு. இது நிறைய இருந்ததுன்னா அந்த குழியலாலே எல்லாம் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கழிக்கும் உங்களுக்கு எல்லாம் சுகர் போட்ட மாதிரி ஆயிடும். ஓகே, இது மாதிரி ஆயிடும். நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை வச்சிருக்கேன், அது மாதிரி ஆயிடும். ஓகே,
இதுதான் பாதுஷா. தீபாவளிக்கு இதுக்கு என்ன பண்டிகைக்கு வேணா கோதம் மாவு எடுத்து இருக்கேன். அதனால கொஞ்சம் கலர் ஒரு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. பட் இது மைதாவோட நல்லது தானே உடம்புக்கு. அதனால நான் கோதம் மாவெல்லாம் உண்டாக்கியிருக்கேன். நீங்க என்ன வேணும் அது மேல போய் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. போட்டோ எடுத்து காட்டுறத எல்லாத்துலயும் சுகர் கொட்டிங் வந்திருக்கு. கட் பண்ணி காட்டு. சூப்பர், சாஃப்டா உள்ள இருக்கும். சுகர் எல்லாம் உள்ள இறங்கி இருக்கும். இறங்கி இருக்கும். ஓகே, வெளியில கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா. ஆமா.